அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிதயா நரேந்திரன். எனது வயது 10. நான் தேசிய வகை சுங்காயரங்கம் தமிழ் பள்ளியில் 4 ஆண்டில் பயில்கிறேன். நான் பள்ளி நூலகத்திலும் வீட்டிலும் இ புக்ஸ் மூலமாகவும் நிறைய புத்தகங்கள் படித்துள்ளேன். அதிலிருந்து இன்று நான் உங்களுக்கு விண்வெளியை பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது, சூரியன் என்றால் என்ன? சற்று சிந்தித்து பாருங்கள். என் மனதில் தோன்றுகின்றது, நீங்கள் எல்லோரும் சூரியன் ஒரு எரி நட்சத்திரம் என்று நினைப்பீர்கள். ஆனால் அது தவறு. ஏனென்றால் தீ எறிவதற்கு உயிர்வளி மிகவும் அவசியம். ஆனால் விண்வெளியிலோ உயிர்வளி கிடையாது. ஆனால் எப்படி அங்கு தீ எரிகின்றது? ஏனென்றால் விண்வெளியில் ஹீலியம் எனப்படும் வளிமமும் காற்றும் சேரும் போது அழுத்தம் ஏற்பட்டு தீ எரிகின்றது. இரண்டாவது, சூரியனின் உண்மை நிறம் என்ன? என் மனதில் தோன்றுகின்றது, நீங்கள் எல்லோரும் சூரியனின் உண்மை நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு என்று நினைப்பீர்கள். ஆனால் அது தவறு. ஏனென்றால் சூரியனின் வெளிச்சம் பல வளிமண்டல அடுக்குகளையும் கோள்களையும் தாண்டி நம் பூமிக்கு வெளிச்சம் அளிக்கின்றது. அது மட்டுமின்றி பல வளிமண்டல அடுக்குகளை தாண்டி நம் பூமிக்கு வெளிச்சம் அளிக்கும் போது ஒளிவிலகல் ஏற்பட்டு நம் கண்களுக்கு மஞ்சள் மற்றும் ஆரஞ்சாக தெரிகின்றது. தோழர்களே, கற்றது கைமண் அளவு, நம் கல்லாதது உலக அளவு என்பதை போல் நம் அறிந்த விஷயங்கள் சிறிதுதான். நம் அறியாத விஷயங்கள் இன்றும் பல. அதை தெரிந்து கொள்ள நிறைய புத்தகங்களை வாசியுங்கள், நிறைய கருத்துக்களை சேகரியுங்கள், என்னை போல் மற்றவர்களோடு நிறைய பகிருங்கள். அது மட்டுமின்றி இவ்வூரடங்கு காலத்தை தீய வழியில் செலவிடாமல் நல்ல வழியில் செலவிடுங்கள். நிறைய புத்தகங்களை படியுங்கள். கொரோனாவை பற்றி நிறைய தகவல்களை சேகரியுங்கள். விழித்திருப்போம், தனித்திருப்போம், கொரோனாவை வெல்வோம்.